வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. சர்வதேச நேர்களை குளோபல் டிவி ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் சுகந்தா துசிதர், ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். உயர்நீதிமன்றத்தின் புதிய நீதியரசர்கள் மூவர் இன்று பதவி பிரமாணம். இலங்கையில் மீண்டும் மலேரியா பரவும் அபாயம் அதிகரிக்குமா? கணனி தரவுகளை சட்டவிரோதமாக பெற்ற ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஜனக ரணவக்கவிற்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். நாட்டில் மூன்று வகையான அச்சம் நிலவுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் அறிவிப்பு. உயர்நீதிமன்றத்தின் புதிய நீதியரசர்கள் மூவரும், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ஒருவரும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் இன்று பதவிப்பிரமாணம் செய்தனர். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான எஸ் துரைராஜா மற்றும் இஏஜிஆர் அமரசேகர் ஆகியோர் உயர்நீதிமன்ற நீதியரசர்களாக பதவிப்பிரமாணம் செய்து கொண்டனர். மேல்நீதிமன்ற நீதிபதி கே பி பெர்னாண்டோ மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக ஜனாதிபதி முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். இதேவேளை இலங்கை ராணுவத்தின் 53rd படைகளின் பிரதம அதிகாரியாக மேஜர் ஜெனரல் ஷவேந்திர சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்னர் அவர் ராணுவ தலைமையகத்தின் நிறைவேற்றிய ஜெனரலாக கடமையாற்றினார். திருகோணமலை சீனக்குடா கடற்படை முகாமிலிருந்து வெளிநாட்டிற்கு சென்ற தனியார் விமானத்தில் பயணித்தவர்கள் முதலீட்டாளர்களா அல்லது மோசடிக்காரர்களா, அது குறித்த பார்வை அடுத்து. சீனா, சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் முதலீட்டாளர்களை ஏற்றிய கல்ஃப் ஸ்ட்ரீம் 550 ரக தனியார் விமானம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இலங்கையை வந்தடைந்தது. முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் ரோஹித போகல்லாகம் மற்றும் அவரின் புதல்வர் உள்ளிட்ட குழுவினர் குறித்த முதலீட்டாளர்களை நாட்டிற்கு அழைத்து வரும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பிலான காரணிகள் தெளிவின்மையினால் அது குறித்து பாதுகாப்பு அமைச்சின் சிவில் விமான சேவைகள் அதிகாரி மற்றும் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திடம் நாம் வினவினோம். குறித்த விமானத்தின் ஊடாக நாட்டை வந்தடைந்தவர்களே மீண்டும் திரும்பிச் செல்ல வேண்டும் என குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். எனினும் அலுவலர்கள் மூவருடன் 6 பயணிகள் ஜனவரி 3rd திகதி குறித்த விமானத்தில் நாட்டை வந்தடைந்த போதிலும் கடந்த 5rd திகதி 5 மாத்திரமே நாட்டிலிருந்து வெளியேறியதாக பாதுகாப்பு அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் குறிப்பிட்டார். இதன் அடிப்படையில் முன்னாள் ஆளுநர் ரோஹித போகல்லாகமவின் மகன் விமானத்தில் நாட்டை வந்தடைந்ததுடன் அவர் நாட்டிலிருந்து வெளியேறி செல்லவில்லை. இந்த குழுவினர் 2 நாட்டில் தங்கி இருந்ததை பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. முதலீட்டு நடவடிக்கைகளுக்காக குறித்த குழுவினர் சிங்கப்பூரிலிருந்து நாட்டிற்கு வருகை தரவுள்ளதுடன் அதற்கான அனுமதியை வழங்குமாறு கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் வெளிவிவகார அமைச்சிடம் அனுமதி கோரியதாகவும் அதன் அடிப்படையில் அனுமதி வழங்குவதற்கான இயலுமை தொடர்பில் ஆலோசித்ததாகவும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விமான பயணம் தொடர்பில் சில நாட்களுக்கு முன்னரே அனுமதி கோரியதாகவும் அது தொடர்பில் அனுமதி வழங்குவதற்கு காலம் தேவைப்பட்டதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. உடனடியாக அனுமதியை வழங்கும் இயலுமை இன்மையினாலும் பல்வேறு சட்டத்தின் கீழ் இதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்பதாலும் அனுமதியை வழங்குவதற்கான காலதாமதம் ஏற்பட்டதை குறித்த அதிகாரியின் கருத்து உறுதிப்படுத்துகின்றதல்லவா? இந்த பயணம் தொடர்பிலான முழுமையான பொறுப்பு வெளிவிவகார அமைச்சுக்கே உள்ளது. திருகோணமலை சீனக்குடா கடற்படை முகாமிலிருந்து பயணித்த தனியார் விமானம் தொடர்பில் ஏதேனும் பிரச்சனைகள் உள்ளதா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமசினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். விமானத்தின் இலக்கத்தை அடையாளம் காணும் இந்த நடவடிக்கையின் பிரகாரம் இந்த விமானம் தொடர்பில் நாம் ஆராய்ந்தோம். இதன் பிரகாரம் ஹாங்காங்கின் செஞ்சுரி ஓஷன் எனும் நிறுவனத்திற்கு இந்த விமானம் சொந்தமானது என தெரிய வந்தது. குறித்த நிறுவனமானது பணத்தை பதுக்கி வைத்திருத்தல் மற்றும் வரி ஏய்ப்பு உள்ளிட்ட மோசடிகள் தொடர்பில் பனாமா ஆவணத்தில் பெயரிடப்பட்ட நிறுவனமாகும். இந்த நிறுவனத்தின் பங்குதாரர்களான சோ ஹாங் போல் மற்றும் ஜோசப் லாவுலா சாங்காங் ஆகியோரின் பெயர்களும் பனாமா ஆவணத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள் குறிப்பிடும் வகையில் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் அதன் பங்குதாரர்கள் பனாமா ஆவணத்தில் பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பவர்களாயின் அந்த விமானத்தில் பயணித்து வெளிநாட்டவர்கள் யார், அவர்கள் மோசடிக்காரர்களா என்பது தொடர்பில் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தகவல்களை வெளியிட வேண்டும். நான் அதனை அறிவேன். இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சூடாக விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கு யார் பொறுப்பு கூற வேண்டுமென எனக்கு தெரியாது. எனினும் அவ்வாறு விமானத்தை இலங்கைக்கு கொண்டு வரவும் அறிவித்தலின்றி வெளியேறவும் இடமளிக்க முடியாது. அனிவாரியம்.
நிச்சயமாக, அதனாலேயே பாதுகாப்பு அமைச்சூடாக விசாரணை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மலேரியா தொற்று நாடாக 2016 ஆண்டில் இலங்கை மாறியது. இது உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 2 வருடங்களின் பின்னர் மீண்டும் மலேரியா தொற்று பதிவாகியுள்ளது. மலேரியா தொற்றுள்ள இருவர் தொடர்பான தகவல்கள் சியம்பலாண்டுவ பகுதியில் அண்மையில் பதிவானது. அந்த இருவரில் ஒருவர் சியம்பலாண்டுவ அத்திமலை பகுதியில் உள்ள தனியார் சீனி தொழிற்சாலையின் கட்டட நிர்மாண பணிகளுக்காக வருகை தந்த இந்திய பிரஜையாவார். 45 வயதான மீகொட பகுதியைச் சேர்ந்த மற்றையவர் அந்த தொழிற்சாலையில் சேவையாற்றிய இலங்கையராவார். குறித்த இந்திய பிரஜையிடமிருந்து இலங்கை பிரஜைக்கு மலேரியா தொற்று பரவியிருக்கலாம் என வைத்தியர்கள் சந்தேகிக்கின்றனர். இந்தியாவிலிருந்து வந்த தொழிலாளரிடமிருந்து மீண்டும் மலேரியா தொற்று பரவியுள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். மலேரியா தொற்றிய இருவரின் இரத்த மாதிரி சிங்கப்பூர் தேசிய ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தேசிய மலேரியா ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் குறிப்பிட்டார். இலங்கை பிரஜைக்கு மலேரியா தொற்றியமை இலங்கையில் வைத்தா என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே இரத்த மாதிரி அனுப்பப்பட்டுள்ளது. நோய் தொற்றுடைய நுழம்பு கடிப்பதால் அந்த நுழம்பிலிருந்து மலேரியா தொற்றுகின்றது. இலங்கையில் மலேரியா ஒழிக்கப்பட்ட 2016 ஆண்டில் 36 மலேரியா நோயாளர்கள் பதிவாகியிருந்தனர். 2017 ஆண்டில் 57 நோயாளர்களும் 2018 ஆண்டில் 48 நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டதுடன் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்பிய இலங்கையர்களும் இதில் அடங்குகின்றனர். மலேரியா தொற்றினால் வருடத்துக்கு சுமார் 400,000 அதிகமானோர் உயிரிழப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. மலேரியா தொற்றினால் இலங்கையில் பாரிய சமூக பொருளாதார அழிவுகள் ஏற்பட்டன. இதனை முழுமையாக ஒழிப்பது மிகவும் கடினமானது. இலங்கையில் மலேரியா நோயாளர்கள் காணப்படாவிட்டாலும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு சென்று நாடு திரும்பியவர்களினால் மலேரியா மீண்டும் பதிவாகியுள்ளது. வருடந்தோறும் சுமார் 50 நோயாளர்கள் பதிவாகின்றனர். வெளிநாடுகளிலிருந்து கொண்டுவரப்படும் நோயாக இது காணப்படுகின்றது. இந்த நோயாளர்களிடமிருந்து இலங்கையில் மீண்டும் பரவக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. ஸ்ரீலங்காவே வசங்கத்தியாக எத்திவீமே அவதானம் நோடுவம் தீனோ. இதனால் மலேரியா ஒழிப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என வைத்திய அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். மலேரியாவுக்கியானே முழு சரீரேட்டம பீடாக்கர்ன ரோகியாக. மலேரியா முழு உடலையும் பாதிப்படைய செய்யக்கூடியது. இரத்த ஓட்டத்திற்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். கல்லீரல் மற்றும் நரம்பையும் பாதிக்கும். இறுதியில் மரணம் வரை இட்டு செல்லும் அபாயம் உள்ளது. உடல் இயங்க முடியாத நிலைமை ஏற்படக்கூடும். இதனால் நோயாளரின் சமூக பொருளாதார நடவடிக்கைக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்படும். அதன் காரணமாகவே இது மிகவும் அபாயகரமான நோயாக கருதப்படுகிறது. நாடு 3 வகையான அச்சங்களில் சிக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 2014 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இறுதி வரையான 60 மாதத்துக்கும் மேற்பட்ட காலப்பகுதியில் அரசாங்கம் பெற்றுக்கொண்டு மீள செலுத்துவதற்கு எஞ்சியிருந்த மொத்த கடனை விட 50% கூடுதலான தொகை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் கடந்த 4 ஆண்டு காலத்தில் பெற்றுள்ளதாக மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கடனை மீள செலுத்துவதற்காக மாத்திரம் இந்த தொகை பெறப்பட்டிருந்தால் 2015 ஆம் ஆண்டுக்கு பின்னர் மொத்த கடன் தொகையில் அதிகரிப்பு ஏற்படுவதற்கான சாத்தியம் இல்லை எனவும் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாகினும் கடந்த அரசாங்கம் பெற்றுக்கொண்ட கடன் தொகை அதே நிலையில் இருக்க மொத்த கடன் தொகை கடந்த 4 வருடங்களில் 50% அதிகரித்துள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். யுத்தம், உலக சந்தையில் எரிபொருள் விலையேற்றம் உள்ளிட்ட சவால்களுக்கு மத்தியிலும் தமது 9 ஆண்டு ஆட்சிக்காலத்தில் டொலருக்கு நிகராக ரூபாவின் பெறுமதி 28 ரூபாவால் மாத்திரமே வீழ்ச்சி கண்டதாக அவரது அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 4 வருடங்களில் அமெரிக்க டொலருடன் ஒப்பிடுகையில் ரூபாவின் பெறுமதி 53 ரூபாவால் வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் பொருளாதார அபிவிருத்தி வேகமும் 7.4%-3% வரை வீழ்ச்சி கண்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம், அடுத்த மாதம் நாட்டின் பொருளாதாரத்துக்கு என்ன நடக்கப் போகின்றது என்ற நிலையற்ற தன்மை காணப்படுவதாகவும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 19வது திருத்தம் காரணமாக நாட்டின் ஆட்சி கட்டமைப்பு வீழ்ச்சியடையும் அபாயத்தையும் மக்கள் எதிர்நோக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டை பிளவுபடுத்தும் வகையில் சமர்ப்பிக்கப்படவுள்ள உத்தேச அரசியலமைப்பு வரைவும் மற்றொரு அபாயம் என அவரது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இந்த அபாயங்களிலிருந்து நாட்டை தாம் தலைமை தாங்கும் எதிர்க்கட்சி கூட்டமைப்பினால் மாத்திரமே காப்பாற்ற முடியும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் கூறியுள்ளார். ரசாயன ஆயுத சாசனம் தொடர்பான சட்டமூலம் இன்று பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இரசாயன ஆயுதம் என்பது தொழில் விடயம் அல்ல, அது தேசிய பாதுகாப்பிற்கு தாக்கம் செலுத்தும் விடயமாகும். இது தொழில் அமைச்சுக்குரிய விடயம் அல்ல, பாதுகாப்பு அமைச்சுக்குரிய விடயம் என ஜனாதிபதியும் அந்த காலப்பகுதியில் பொறுப்பில் இருந்த முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோரும் தீர்மானித்தமையால் இந்த திருத்தம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்குள் யுத்த கப்பல் ஒன்று வந்துள்ளது. அண்மையில் அமெரிக்க யுத்த கப்பல் வந்தது. மேலும் சுமார் 400 கப்பல்கள் வந்ததாக பத்திரிகைகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது. யுத்த நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தும் கப்பல்களே அவை. ஜோன்ஸ்டனின் என்பது மிக அபாயகரமான யுத்த கப்பலாகும். இந்த கப்பல்கள் இலங்கையில் மையம் ஒன்றை அமைக்க உள்ளன. கடற்படையின் யுத்த கப்பல்களுக்கு விநியோக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான மத்திய நிலையமே அது. அமெரிக்கா என்பது பாரிய அளவில் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்திய நாடாகும். அரசாங்கத்திடம் கேட்டறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சித்தோம். நேற்று பிரதமரிடம் வினவினேன். பிரதமர் அலுவலகத்திலிருந்து பதில் கிடைக்கவில்லை. ஐக்கிய அமெரிக்காவிற்கு உத்தியோகபூர்வமாக சந்தர்ப்பம் ஒன்று கிட்டியது. 2007 ஜூலை மாதம் 7 இலங்கை அரசாங்கம் மற்றும் அமெரிக்காவிற்கிடையில் கைச்சாத்திடப்பட்ட பாதுகாப்பு சேவை உடன்படிக்கை ஊடாக நமது நாட்டின் நிலப்பரப்பு, கடற்பரப்பு, வான்பரப்பை பயன்படுத்துவதற்கு அமெரிக்காவிற்கு உத்தியோகபூர்வமாக அனுமதி அளிக்கப்பட்டது. அமெரிக்க தூதுவர் ரோபர்ட் ரோப்லேக் இதில் கைச்சாத்திட்டார். அவர் அமெரிக்க பிரஜை. இலங்கை அரசாங்கம் சார்பில் அமெரிக்க பிரஜையான கோட்டாபய ராஜபக்சவே கையொப்பமிட்டார். அந்த உடன்படிக்கையின் சரத்துக்களை பயன்படுத்தியா அமெரிக்க யுத்த கப்பல் நமது கடற்பரப்பிற்குள் நுழைந்தது என்பது குறித்து ஆராய வேண்டும். அவ்வாறாயின் பாதுகாப்பு அமைச்சர் பதிலளிக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் பாராளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிட்டார். நான் ரசாயன குண்டுகளை பாவிக்கவில்லை என்றால், நான் பொஸ்பரஸ் குண்டுகளை பாவிக்கவில்லை என்றால், நான் ஒரு இனத்தின் மீது இன அழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றால் ஏன் நான் பயப்பட வேண்டும்? யாழ்ப்பாணத்திலே மண்டதீவு என்கிற கிராமத்திலே, யாழ்ப்பாணத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மண்டதீவிலே தோமையார் தேவாலயத்துக்கு முன்பாக இருக்கிற கிணறும், அதே மண்டதீவிலே செம்பாட்டு தோட்டத்தில் இருக்கிற கிணறும் இப்பொழுதும் கொங்கிரீட்டால் மூடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 120 இளைஞர்களுடைய சடலங்கள், அவர்கள் பாவித்த வண்டில்கள் சைக்கிளோடே போட்டு மூடப்பட்டது. அப்பொழுது டென்சல் கொப்பேகடு அவர்கள் இராணுவ தளபதியாக இருந்த காலத்தில் 90களிலே அந்த இடத்தில் அவ்வாறான கொலைகள் செய்யப்பட்டு வேலனை, மண்கும்பான், அல்லப்பட்டி, மண்கும்பானை சேர்ந்த மண்டதீவை சேர்ந்த இளைஞர்கள் அழைத்து வரப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டு அதுக்குள்ளே போடப்பட்டார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்றது. வந்து விளமாச்சி நிலத்தில் வந்து அதே மாதிரி போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் இருந்த குற்றவாளிகளை கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் காப்பாற்ற முற்பட்டதாக நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தான் வாதங்கள் இடம்பெற்றிருந்தன. அந்த போதைப் பொருட்களை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? போதைப் பொருள் கடத்துறவர்கள் பிடிபடுகின்ற பொழுது அவர்கள் காப்பாற்றுறதை நிப்பாட்டுவோம். போதைப் பொருளை கொண்டு வரவே இல்லைன்ற சொல்கிற பொய்யலையும் வந்து நிப்பாட்டுவோம். நினைக்கிறேன் அப்படி முதல் கட்டமாக வந்து மக்களுடைய பிரதிநிதிகள்னு சொல்லக்கூடியவர்கள் பொறுப்போடு அந்த மக்களுடைய நலன்களை கருதி செயல்பட்டால் அதே ஒரு கணிசமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு வழிவகுக்கும். மேல் மாகாணத்திற்கான புதிய ஆளுநர் அசாத் சாலி இன்று முற்பகல் தமது கடமைகளை ஆரம்பித்தார். சர்வமத அனுஷ்டானங்களை அடுத்து மேல் மாகாணத்தின் 8வது ஆளுநராக அசாத் சாலி இன்று கடமைகளை ஆரம்பித்தார். கடந்த ஜனவரி 4 வரை கொழும்பு நகரசபை உறுப்பினராக பதவி வகித்த அசாத் சாலி மாகாண சபையிலும் அனுபவம் கொண்ட அரசியல்வாதியாவார். கொழும்பு மாநகர சபையின் பிரதி மேயராகவும் பதவி மேயராகவும் செயற்பட்டிருந்த அவர் மத்திய மாகாண சபையின் உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். புதிய ஆளுநர் கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். உண்மைக்காகவே நான் எனது வாழ்நாள் முழுவதும் போராடினேன். நியாயத்திற்காக எங்கிருந்தாலும் நான் உங்களுடன் இணைந்து செயலாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றேன். எமக்கு பாரிய பயணம் ஒன்றுள்ளது, பாரிய பொறுப்புள்ளது. அரசு அலுவலகங்களில் இங்கு அரசியல் செய்ய போவதில்லை. என்னை சந்திக்க வருபவர்களிடம் நீங்கள் எந்த கட்சி, எந்த இனம் என கேட்க வேண்டியது எனது கடமை அல்ல.
இந்த அலுவலகத்திற்கு வரும் அனைவருக்கும் சேவை கிடைக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டியுள்ளது. இலங்கையின் நிர்வாக பதவிகள் வரிசையில் மாகாண ஆளுநர்களுக்கும் முக்கிய இடம் கிடைக்கின்றது. ஜனாதிபதி, பிரதமர், பாராளுமன்ற சபாநாயகர், பிரதம நீதியரசர், முன்னாள் ஜனாதிபதி, அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் ஆகிய பதவிகளை அடுத்து ஆளுநர் பதவி காணப்படுகின்றது. வடமாகாண புதிய ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வடமாகாண ஆளுநரை வரவேற்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் வடமாகாண அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம், முன்னாள் வடமாகாண எதிர்க்கட்சித் தலைவர் சி தவராசா, யாழ் மாநகர சபை முதல்வர், யாழ் இந்திய துணை தூதுவர் சங்கர் பாலச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பத்தாண்டுகள் முடிந்தும் போருக்கு பின் வடமாகாணத்தில் இன்னும் மொழி தமிழ் மொழியாக உச்சகட்டத்தில் இல்லாமல் இருப்பது எனக்கு துக்கமாகவும் வருத்தமாகவும் இருந்தது. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதிக்கு முன்னால் வடமாகாணத்தில் இருக்கும் எல்லா அரசாங்க நிலையங்களிலும் குறைந்தபட்சம் 2 மொழிகளிலே பலாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தேவை, என்னுடைய வேண்டுகோள். குரலுக்கு எதிரான போராட்டத்தை, குரலுக்கு எதிரான முயற்சிகள், அனைத்து முயற்சிகளும் எடுக்க வேண்டும். ஏனெனில் ஊழல் என்பது வெறுமனே லஞ்சம் எடுப்பதல்ல, பொருள்களை துஷ்பிரயோகம் பண்ணுவதல்ல, அதுக்கு அப்பால் பட்டு தர்ம விரோதமான ஒரு காரியம். இதேவேளை வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் நேற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனை சந்தித்து கலந்துரையாடினார். வடமாகாண ஆளுநராக நியமனம் பெற்ற கலாநிதி சுரேன் ராகவனின் முதலாவது உத்தியோகபூர்வ சந்திப்பு இதுவாகும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனும் பங்கேற்றிருந்தார். நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி வடக்கு கிழக்கு தொண்டர் ஆசிரியர்கள் கல்வி அமைச்சுக்கு முன்பாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். 200க்கும் அதிகமான தொண்டர் ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். கஷ்டப்பிரதேச பாடசாலைகளில் யுத்தத்தின் மத்தியிலும் முகாங்களில் இருந்த போதும் மாணவருடைய கல்வி வளர்ச்சிக்கு அயராது பாடுபட்டிருந்தோம். 2011-12-13 என்ற காலத்தை அடிப்படையாக வைத்து அமைச்சரவை பத்திரம் எமக்கு சாதகமாக அமையாத காரணத்தினாலே 325 ஆசிரியர்கள் இன்று நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். நேர்முக தேர்வுக்கு கலந்து கொண்டேன், ஆனால் சிறந்த பெறுபர்கள் கிடைத்தும் எனக்கு நியமனம் கிடைக்கவில்லை. அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் அசாதாரண நிலை காரணமாக அந்த கடிதங்களை ரத்து செய்வதாக மீண்டும் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. நாம் யுத்த காலத்தில் சேவையாற்றினோம். யுத்த காலத்தில் எந்த ஒரு ஆசிரியரும் எமது பாடசாலை தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை. உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட தொண்டர் ஆசிரியர்களை பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராசா சந்தித்தார். நான் நன்கு அறிவேன், இந்த ஆசிரியர்கள் ஏறக்குறைய யுத்த காலத்தில் 10 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் தொண்டர் அடிப்படையிலே சேவையாற்றியவர்கள். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே அவர்களுக்கான நேர்முக பரீட்சைக்குரிய கடிதங்கள் அனுப்பப்பட்டும் அண்மையிலே ஏற்பட்ட அரசியல் குழப்பம் காரணமாக அவர்களுக்கான நேர்முக பரீட்சை நடாத்தப்படவில்லை. கல்வி அமைச்சரை சந்திக்க வேண்டும் என தொண்டர் ஆசிரியர்கள் வலியுறுத்திய நிலையில் போலீசாருடன் இவர்கள் கலந்துரையாடினர். இதனையடுத்து கல்வி அமைச்சின் தொழிற்சங்க உறவுகளுக்கான உதவி செயலாளர் தொண்டர் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடினார். இவர்கள் தொடர்பிலும் எம்மால் ஆராய்ந்து பார்க்க முடியும். ஆசிரியர் சேவை ஆப்பிற்கு அமைய இணைத்துக் கொள்வதற்கான விதிகளுக்கு அமைய இவர்களுக்கு நீதியை நிலைநாட்ட முடியும். கிழக்கு மாகாணத்தில் சுமார் 700 பேருக்கு நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. ஏனையவர்களுக்கு நியமனம் வழங்குவதற்கு அமைச்சரவை பத்திரம் தயாரிக்கப்பட்டுள்ளது. தொண்டர் ஆசிரியர்களை இணைத்துக் கொள்ளும் அதிகாரம் ஆளுநருக்கே உள்ளது. போராட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் வருகை தந்து கலந்துரையாடினார். யார் உங்களை இங்கே அனுப்பினது? உங்களுக்கு இங்கே வர்றதுக்கு அவ்வளோ காசு முடிஞ்சிருக்கு, திருப்பி போறதுக்கு அவ்வளோ காசு முடிய போகுது. யாழ்ப்பாணம் கிளஞ்சி மாவட்டத்தில் தான் தேர்தலில் போட்டிட்டு வந்திருக்கிறேன். நான் வந்து மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆள். நீங்கள் தேடி இங்கே வரக்கூடாது, எனக்கு அங்கே ஆபீஸ் இருக்குது, அங்கே சந்திக்கணுமே. இதில் நேர்முக தேர்வு ஒன்று கூடாக வடமாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர் ஆசிரியர்களுக்கும் தான் நியமனத்தை பெற்றுத்தருவதாக உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார். இதனையடுத்து உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டது.
ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளரான ஜனக ரணவக்கவிற்கு எதிரான குற்றப்பத்திரிகை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று வாசிக்கப்பட்டது. வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது. 2013 ஜூலை மாதம் 13ஆம் தேதி கோட்டை மாநகர சபையின் மேயராக இருந்தபோது பிரதி மேயராக இருந்த சட்டத்தரணி மதுர விதானகேயின் கணனிக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவியமை உள்ளிட்ட 3 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீதிபதி மஞ்சுள திலகராத்ன பிரதிவாதிக்கு எதிரான குற்ற பத்திரிகையை வாசித்ததுடன் ஜனக ராணவாக்கு மற்றும் கணனி கட்டமைப்பிற்கு பொறுப்பாக இருந்த பிரயாந்த வலவி ஆகியோர் தாம் சுற்றுவாளிகள் என தெரிவித்துள்ளனர். பார்லமெண்ட் உறுப்பினர் வேலுகுமார் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இலங்கை முழுவதும் வாழுகின்ற தமிழர்களினுடைய நீதிக்காக நியாயத்துக்காக நாங்கள் குரல் கொடுத்து செயற்படுவது எங்களோட கொள்கை. அந்த நல்லிணக்க அமைச்சிலே ஒதுக்கப்பட்ட நிதியிலே பெருவாரியான நிதி தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய வடக்கிலே கிழக்கிலே இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுக்கு தான் நான் ஒதுக்கீடு செய்து அவர்களுடைய ஆலோசனைப்படித்தான் நாங்கள் செய்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே எங்களுக்கு மிகுந்த நல்லுறவு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்போடு காணப்படுகின்றது. மனித புதைக்குழியில் இருந்து மீட்கப்பட்ட தொடை எலும்பு மற்றும் பற்களின் மாதிரிகள் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. மன்னார் சத்தோச வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியில் கடந்த மே மாதம் 28ஆம் தேதி முதல் 128 நாட்களாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது 288 மனித எலும்பு கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. சில எலும்புக்கூடுகள் முழுமையாக உள்ளன, சிலவற்றில் எச்சங்கள் மாத்திரம் காணப்படுகின்றன. 282 எலும்புக்கூடுகள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதுடன் அவை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இதன் மாதிரிகளை புளோரிடா மாநிலத்திற்கு அனுப்புவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். இம்மாதம் 23ஆம் தேதி புளோரிடாவுக்கு அனுப்புவதற்கு திட்டமிட்டுள்ளோம். இதற்காக நாம் 6 மாதிரிகளை தெரிவு செய்துள்ளோம். அதிக செலவு காரணமாக அதிகமான எலும்புக்கூடுகளை எம்மால் எடுத்து செல்ல முடியாது. எனவே முதற்கட்டமாக 6 மாதிரிகள் எடுத்து செல்லப்பட உள்ளன. தேவை ஏற்படின் அது குறித்து பின்னர் பரிசீலி எலும்புக்கூடுகளின் தொடை எலும்புகளின் மாதிரிகளையும் சில பற்களின் மாதிரிகளையும் எடுத்துள்ளோம். புதைக்குழியின் பரப்பை நாம் விஸ்தரித்துள்ளோம். அகழ்வு பணிகளுக்காக எல்லையிடப்பட்ட பகுதியின் எல்லையில் மனித எலும்புக்கூடுகள் காணப்படுகின்றன. அதனால் வேலிகளை அகற்றி அகழ்வு பகுதியை அகலப்படுத்தியுள்ளோம். மட்டக்களப்பு மாநகர சபை மேயர் அலுவலகத்தில் மேயர் தி சரவணபவன் மற்றும் உறுப்பினர்களை ஒஸ்லோ மாநகர பிரதி மேயர் சந்தித்து கலந்துரையாடினார். இதன் பின்னர் மாநகர சபை வளாகத்தில் மறுநடுகை நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நான் வந்தது காரணம் வந்து பெண்களை என்ன முன்னுக்கு வைக்கிற என்ற கேள்விக்கு, ஒர்க்ஷாப் செய்கிறதுக்கு, இங்கே இருக்கிற பெண்களோட கதைக்கிறதுக்கு, யூத்தோட கதைக்கிறதுக்கு, அதுவும் இளம் பெண்களோட கதைக்கிறதுக்கு. எனக்கு தெரியும் இங்கே இருக்கிற மேயருக்கும் ஒரு வெரி சரியான ப்ரொக்ரெசிவான தாட்ஸ் இருக்குதுண்டு. நீங்கள் கூட கேட்டிருக்கீங்க யூத் அப்புறம் பிள்ளைகளுக்கு என்னென்று ஒரு சிட்டி அமைக்கலாமுண்டு. ஒஸ்லோவில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இங்கேயும் நல்ல ப்ரொக்ரெசிவான தாட்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் சேர்ந்து கழிச்சு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்காக இங்கே வந்தது மிக்க மகிழ்ச்சி. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலை வழக்கின் 2 பிரதிவாதிகள் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டு மனுவை மட்டக்களப்பு மேல்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. மட்டக்களப்பு மேல்நீதிமன்ற நீதிபதி எம் வைஎம் இசடின் முன்னிலையில் குறித்த மேன்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொலை சம்பவம் தொடர்பில் வழங்கப்பட்ட குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் வற்புறுத்தலுக்கு மத்தியில் வழங்கப்பட்டதை தவிர சுயமாக வழங்கப்படவில்லை என தெரிவித்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. முதலாம் பிரதிவாதியான பிரதீப் மாஸ்டர் என்று அழைக்கப்படும் அட்வின் சில்வா கிருஷ்ணானந்தராஜா மற்றும் இரண்டாம் பிரதிவாதியான கஜன் மாமா என்று அழைக்கப்படும் கணநாயகம் ஆகியோரினால் இந்த மேன்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பிரதிவாதிகளின் மேன்முறையீட்டை நிராகரித்த மட்டக்களப்பு மேல்நீதிமன்றம் அவர்கள் சுயமாகவே குற்ற ஒப்புதல் அளித்துள்ளதாக இன்று அறிவித்துள்ளது. இதேவேளை வழக்கு தொடர்பான விசாரணையை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 21 மற்றும் 22ஆம் தேதிகளுக்கு ஒத்திவைத்து நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அன்றைய தினம் 1:00 வரையான மற்றும் 16 இலக்க சாட்சியாளர்களை மன்றில் ஆஜர்படுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களும் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றத்திற்கு இன்று அழைத்து வரப்பட்டனர். கடந்த 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நத்தார் நள்ளிரவு ஆராதனையின் போது மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலயத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்டார்.
மட்டக்களப்பு வாகனேரி புனானை முள்ளி வட்டவானை அண்மித்த பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புனானை முள்ளிப்புத்தானை வீதியை மறித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபடுபவர்கள் நேற்றைய தினம் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் சுட்டிக்காட்டினர். ஓட்டமாவடி பிரதேச சபை உறுப்பினரின் உதவியாளர்கள் இருவரை நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தியதாக வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மணல் அகழ்வு காரணமாக ஆறு ஆழமாக்கப்பட்டுள்ளதால் ஆற்றை கடந்து செல்லவும் முடியாதுள்ளதாக பிரதேச மக்கள் கூறுகின்றனர். நேத்தவனாண்டு சென்னத்துக்கு நேற்று நாங்கள் ஓட்டமாடி போய் பிள்ளைகளுக்கு உடுப்பும் எடுத்துட்டு ஷூவும் எடுத்து வரக்குள்ள வாகனம் இல்லை மறைச்சி எங்களுக்கு ஏழு எட்டு பேர் ஆக்கள் அடித்தவங்க எனக்கு எந்த கணவனுக்கு அடித்து வயலில் உள்ள தண்ணி எல்லாம் ஆத்துக்கிறங்க எதை சென்னாலும் வாங்க எங்களுக்கு மண்ணே தோறாங்க எங்களுக்கு அடிக்க தான் பார்ப்பாங்க. மக்களின் குற்றச்சாட்டு தொடர்பில் ஓட்டமாவடி பிரதேச சபையின் சபை உறுப்பினரான எம் கனிஃபா ஜிஎஸ்இடம் வினவப்பட்டது. எந்த பேரில் எதுவும் இல்லையா நான் என் மச்சானுக்கும் என் தம்பிக்கும் போட்டு கொடுத்துருக்கேன். ஆகவே நான் இந்த பகுதியில் சட்டப்படிக்கு லைசன் வைக்க மண் ஏற்றுறேன் டைமுக்கு ஏற்றுவேன் செய்வேன். மண் ஏற்றுறதுக்கு இந்த ரோட்டை கூட நான் போட்டு கொடுத்துருக்கேன் இந்த ஊரில் சரியா. இந்த ரோட்டில் எங்களோட மிஷின் கூட ஓடுறதில்ல சட்டப்படி தான் ஏற்றுறோம். இதுகுறித்து பிரதேச செயலாளர் எஸ் ராஜ்பாபு விடவும் நாம் வினவினோம். இந்த சட்டவிரோதமான மண் அகழ்வு ஈடுபடுறாக்கள் தொலைத்தொடர்பை மிக பாரிய அளவில் பயன்படுத்தி மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களின் ஆலோசனையுடன் மேலதிக அரசாங்க அதிபரின் துணையுடன் விசேட அதிரைப்படையினரின் உதவியை நாங்கள் என்றது பெறுவதற்காக சென்ற வட கடைசியில் இறுதியில் நாங்கள் அதுக்குரிய முயற்சியில் எடுத்து சேர்ந்தோம். நியூஸ் ஃபஸ்ட்டால் முன்னெடுக்கப்படும் இந்த நியூஸ் ஃபஸ்ட் பிளாட்டினம் அவார்டானது எங்களை போன்ற விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டமாக காணப்படுது. அந்த வகையில் நானும் இந்த அவார்டுக்கு அப்ளை பண்ணுவதற்கு தயாராகி கொண்டிருக்கேன். இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்திற்கு புதிய வழிமுறைகளை வகுக்க முயற்சிப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சிறந்த தொலைக்காட்சியில் இன்று காலை ஒளிபரப்பாகிய பத்திகடு நேரடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சிறந்த வீரர்கள் இலங்கையிலிருந்து சென்றுள்ளார்கள். இலங்கை அணியில் அல்லது ஏ அணியில் அவர்களை உள்வாங்காவிட்டால் அவர்கள் ஆஸ்திரேலியா அல்லது இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கு குடியுரிமையை பெற்றுக் கொள்கின்றனர். இந்த வீழ்ச்சி நேற்று இன்று ஏற்பட்டதல்ல. உள்ளூர் தொடர்கள் இடம்பெறாமையே பிரதான காரணமாக உள்ளது. தேசிய அணியில் உள்ளவர்கள் இந்த உள்ளூர் தொடர்களில் பங்கு பெற்றுவதில்லை. இதுதான் முக்கிய காரணம். அணி என்ற வகையில் சிறந்த வீரர்களை அடையாளம் காண வேண்டும். உலகின் சிறந்த கிரிக்கெட் வீரர்கள் உள்ள நாடு தமக்காக அன்றி நாட்டிற்காக விளையாடுவார்களாயின் சிறு மாற்றங்கள் செய்து அணியை சிறந்த இடத்திற்கு கொண்டு வர முடியும் என நான் நினைக்கின்றேன். பிரதான நபர்களிடம் பிரச்சனை இல்லை, அமைச்சர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் இதன் மூலம் பயனடைகின்றனர். அமைச்சருக்கு இயலுமானால் அதனை நிறுத்துங்கள். நிர்வாகத்தில் திட்டம் ஒன்று அவசியம் என நாம் கூறுகின்றோம். எனக்கு தெரிந்த வகையில் அவர்களுக்கான சம்பளம் தொடர்பிலும் உரிய திட்டம் இல்லை. கழகங்கள் அதிகமாக உள்ளதாக நான் நினைக்கின்றேன். இலங்கையில் 142 கழகங்கள் தேர்தலுக்காக உள்ளன. ஆஸ்திரேலியாவில் 9 வாக்குகளும் இந்தியாவில் 18 வாக்குகளுமே உள்ளன. இது எந்த அளவிற்கு நகைப்பிற்குரியது? மாற்று வழிகள் இல்லை, தேர்தலுக்கு செல்ல வேண்டும். பந்துல ரொஷான் மகானாம் உள்ளிட்டவர்களை இணைத்துக் கொண்டு புதிய திட்டங்களை முன்னெடுப்பதற்கு முயற்சிக்கின்றோம். உயர்மட்டத்தை திருத்தாவிடின் அடிமட்டத்தை திருத்த முடியாது. இரவு 8 மணிக்கு பிரதான செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.